வணக்கம் சினி சினி மினி மினி தமிழ் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களே உங்களுக்கு வந்து ஒரு ஆழமான பார்வை வேணும் அப்படின்றக்காக ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் திரைக்கு வந்த ஒரு இத்தாலிய திரைப்படம் சினிமா பேரடைஸோ இந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு இத்தாலிய நாட்டு திரைப்படத்தை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்குது அந்த திரைப்படம் எப்படின்னா ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணக்காக உலக புகழ்பெற்ற திரைப்படம் ஆஸ்கார் அவார்டு வாங்கின படம் இன்னும் சொல்லப்போனால் அந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்றதுக்கு காரணம் என்னென்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஒரு திரைப்பட இயக்குனர் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் அது அதை வந்து அந்த படம் வந்து அளவுக்கு இன்றைக்கி உலக சினிமா வேலு சினிமா அப்படின்லாம் சொல்கிறோம்ல இப்போ கேசபே டார்னடோர் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற இயக்குனர் அவர் டைரக்ட் பண்ண படம் அந்த படம் உலக சினிமா அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அது ஒரு பட்டியல் அப்படின்னு போட்டால் சினிமா பேருடைய படம் கட்டாயம் அதில் இடம்பெற்றிருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த சினிமா சினிமாப்பேருடைய திரைப்படம் இல்லையா இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து இப்போ ஊர்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நீங்கள் மல்டிப்ளக்ஸு இதெல்லாம் வந்து திரையரங்கு அதெல்லாம் வந்து இப்போ அப்படியே மல்டிப்ளெக்ஸாக வந்து ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இரநூத்தம்பது பேர் இப்படி உட்காந்து அப்படின்ற பேட்டனில் வந்து அப்படி இப்போ அந்த அந்த பேட்டன்னில் இப்படி வந்துருச்சு ஒரு காலத்தில் அப்படி இல்லை இப்போ டூரிங் தேட்டர்ன்ற மாதிரிலாம் பார்க்கல டூரிங் தேட்டரில் கிராமங்களில் வந்து அப்படியே டூரிங் தேட்டரில் மணலில் உட்காந்து படம் பார்த்து தரையில் உட்காந்து படம் பார்த்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பெஞ்சில் உட்காந்து படம் பார்த்து அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா இன்றைக்கி கூட அந்த கிராமங்களெல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொஞ்சம் ஓல்டு தியேட்டர்ஸ்ன்ற பேட்டன்லாம் இன்றைக்கும் இருக்குது தான் செய்யுது அது அப்போ அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கோம் அப்படி யோசிப்போம் அதாவது நைன்டீன் எயிட்டி எயிட்டு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்த திரைப்படம் வந்து சினிமா பேரடைஸ்ன்றது ஒரு திரையரங்கத்தினுடைய பேர் அங்கே வந்து சிசிலின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அங்கே அந்த பகுதியில் இட்டாலியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கம் அந்த ஊரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம் கிராமம்தான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது திரையரங்கம் சினிமா பேரடைசோ அந்த சினிமா பேரடைசோவில் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் சின்ன பையன் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து அவனுக்கு வந்து இதை மாதிரி சினிமா மேலே ஒரு ஆர்வம் இப்போ நம்ம சாதாரண சின்ன பசங்கள இருக்கும்போது எப்படி ஒரு ஆர்வத்தில் இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஆர்வம் அவன் வந்து செல்வட்டோர் செல்வட்டோர் டிபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் பேர் செல்வட்டோ அவனை எல்லாருமே வந்து அப்படியே டாட்டா டாட்டான்னு கூப்பிடுவாங்க அப்படிங்களா டாடே டாட்டா டாட்டா டே பாடா டாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ செலவிட்டோர் டிவிட்டா வந்து அவனை பொறுத்தவரை மனசுக்குள்ளே என்ன பிரச்சனைனா சினிமா மேலே ஒரு ஆர்வம் எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்கூலுக்கு போகிறது ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே அப்படியே சாயங்காலம் அந்த திரையரங்கு போகிறது திரையரங்கில் போயிட்டு அப்படியே அந்த ஆப்ரேட்டர் அப்பெல்லாம் ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர்னுவாங்களே ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் வச்சு அப்படியே ஃபிலிம் தானே ஃபிலிமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுற அந்த மாதிரி ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் அவர் வந்து ஒரு ஆல்ஃபரோட பேர் அவர் அந்த பையனுக்கு நல்ல பழக்கம் அந்த அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்குது அவர் வந்து இந்த கேபின் ப்ரொஜெக்டர் கேபின் இருக்குல்ல அந்த கேபின் உள்ள உட்காந்துக்கிட்டு அப்படி அந்த சதுரமாக அந்த ஓட்டவொலி ஸ்க்ரீனில் வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் உட்காந்து படம் பார்ப்பாங்க இவன் வந்து பின்னாடி கேபினில் உட்காந்துக்கிட்டு ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் பக்கத்தில் ஆல்ஃபரோட பக்கத்தில் வந்துட்டு படத்தை பார்க்கலாம் இப்படியே இப்படி அவனுடைய உலகமே அப்படின்னா அந்த சினிமா தான் சினிமா மேலே மோகம் வெறி அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அப்படி வரும்போது காலப்போக்கில் அப்படியே வந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்குது வரும்போது படிப்படியாக படிப்படியாக வந்து அப்படியே வந்து பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வ வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் வந்து அந்த இதில் வந்து பையன் வளர்ந்து வாலிபன் ஆகிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அப்படி ஹைஸ்கூலுக்கு போய் அப்படி இப்படின்னா வாலிபன் அப்படின்ற பேட்டர்ன்லாம் அப்படி வளர்ந்து வந்து அப்படி ஆகும்போது ஒரு டைமில் இதே மாதிரி ஒரு படம் வந்து அன்னை இன்று இப்படம் கடைசி இப்படிலாம் போடுவோம்ல அது மாதிரி ஒரு படம் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க அது கூட படம் முடியுது ஆனால் ஆடியன்ஸ் வந்து நிறையா உள்ள வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு எழுநூறு பேர் செவன் ஹண்ட்ரட் பீப்புள் உள்ள தேட திரையரங்குள்ளே உட்காந்துருக்காங்கன்னா இன்னும் செவன் ஹண்ட்ரட் பீப்புள் வெளியே ரோட்டில் பண்ணிட்டு இருக்காங்க படம் இது ஃபைனல் ஷோ இனிமேல் ஷோ கிடையாது இப்படி ஒரு நிலம இப்படின்னு உடனே உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா கம்ப்ளீட்டாக அந்த ப்ரொஜெக்டரில் சில இதை பண்ணிவிட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணிவிட்டு ஒரு படம் வந்து ஒரு இதில் ஸ்க்ரீனில் ஓடுது மிக இன்னொரு இதை வந்து வெளியே இருக்கக்கூடிய அவுட் சைடில் தெருவில் இருக்கக்கூடிய சுகத்தில் வந்து படம் தெரிகிறது மாதிரி அப்போ இருக்கக்கூடிய ஆளுக வந்து சோகத்தில் படத்தை பார்க்குறாங்க உள்ளே இருக்கக்கூடிய திரையரங்களை ஸ்க்ரீனில் படத்தை பார்க்குறாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துலையுமே படங்கள் பார்க்குற மாதிரி இப்படி ஒரு இதை வந்து அப்படியே புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் ஆல்ஃபர்டோ பண்ணுறாரு அப்படியே அதில் அந்த இதில் வந்து அப்படியே ஒரு இதில் வந்து பின்னாடி வந்து அந்த பொட்டாசியம் நைட்ரேட் அது ஃபிலமில் வந்து அதானே அதெல்லாம் வந்து பழைய ஃபில்முலாம் நிறைய குவித்து அந்த தேட்டரில் உள்ள போட்டிருக்காங்க அதில் கொஞ்சம் நெருப்பு பிடிச்சிருது அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகி போய் நெருப்பு பிடிச்சி அதில் வந்து இவரை காப்பாற்றி கீப்பாற்றி பையனை கொண்டு போய் அப்படின்ற மாதிரி திரையரங்களை ஒரு பகுதியில் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது இது அடுத்த மாட்டு பெரிய பாதிப்பு இல்லை திரையரங்கு பெரிய பாதிப்பு இல்லை ஒரு சின்ன பாதிப்பு ஆனால் இருந்தாலும் தீ பிடிச்சிருது தீயாராச்சு அணைச்சிடுறாங்க ஃபிலிமெல்லாம் எரிஞ்சதுனால அணைச்சிடறாங்க இவருடைய கண் பார்வை போயிருது அல்ஃபுலோட கண் பார்வை போயிருது அந்த போன பிறகு அந்த இடத்தில் ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு பையன் வந்து இந்த பையனுக்கு ஒரு சொல்லி கொடுத்துருக்காரு ப்ரொஜெக்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படி இப்படின்னுலாம் சொல்லி கொடுக்குறாரு கால்போக்குலேயே வந்து வாலிபன் ஆகிட்டான் இல்லை சின்ன பையில இருந்தாவே வாலிபன் ஆகிட்டான் இதனால் இப்போ வந்து அந்த திரையரங்கினுடைய ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டரை இவரே ஆயிடலாம் இவன் அந்த வேலைக்கு வந்துடலாம் ஆரம்பத்தில் படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் நீங்கள் திரையரங்கெல்லாம் நம்ம எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படி ஒரு பேண்ட்டை போட்டு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ப்ரொஜெக்டர் ஆர் ஆப்ரேட்டர் வந்து அப்படியே தேட்டருக்கு மாடியில் நின்று கீழே வந்து தேட்டருக்கு டிக்கெட்டுக்காக நிற்கக்கூடியவங்களை வந்து அப்படி மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவர் வந்து அது ஒரு விஐபி மாதிரி இருப்பார் அந்த பேட்டனில் இதில் ஆல்ஃபரோட நின்றுக்கிட்டு இருந்தார் இப்போ அந்த இடத்துல பையன் நின்றுக்கிட்டு இருக்கான் வாலிபன் வாலிபனாக ஆகிவிட்ட செல்விட்டோர் டிபிட்டா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படி இவன் ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் ஆகிட்டான் இவன் படம் போடுறான் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படியெல்லாம் இருந்துகிட்ருக்கும் போது அவன் வந்து அங்கே 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 இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் வந்து அவனுக்கு காதலி மாதிரி அப்படி ஆகிறா ரெண்டு பேருக்குள்ள காதல் இப்படிலாம் பிரச்சனை வருது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறது அப்படி இப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவள் வந்து வேறு ஊருக்கு அவங்க அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஒரு ஊருக்கு போகிறா போகிறப்போ இந்த இடத்துல நம்ம சந்திப்போம் அப்படின்ற மாதிரி இத்தனை மணிக்கு நீ வந்துரு அப்படி அப்படின் போது போய் வெயிட் பண்ணியிருக்கான் அந்த டைமில் அவள் வரல வரல அது போய் அவங்க வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஊரே காலி பண்ணிட்டு அப்படி போயிட்டா அந்த அதுக்கு பிறகு அப்படியே இவங்க அப்பா வந்து இவங்க இருக்கிறது வந்து அம்மா இவனுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இவங்க கூட தான் இருக்காங்க அப்பா இல்லை அப்பா வந்து ஏற்கனவே போரில் வந்து ஈடுபட்டு அவர் வந்து இறந்துட்டார் இறந்தாச்சு இப்போ வந்து இப்போ அப்பாவினுடைய பாதையில் இவனுக்கு அழைப்பு வந்து ஆர்மிக்கு வர சொல்லி போகுது இவன் ஆர்மி ஆர்மிக்கு கிளம்பி போயிடுறான் போய் போன இடத்துல அப்படியே அந்த இவளுக்கு வந்து பல கடிதங்கள் எழுதி அப்படி இப்படின்ற மாதிரி பல மேட்ருலாம் இது பண்ணி வச்சு அதெல்லாம் எதுவுமீதாக அந்த மேட்ரு அப்படியே அந்த காதல் மேட்ரு அப்படியே இதாகிப்போச்சு இது அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவன் திரும்பி வர்றான் வந்த பிறகு அந்த ஆர்மியில் இவ்வளோ நாள் இருக்கணும் இருக்கில்ல அதை முடிச்சு வந்துடுறான் வந்த உடனே ஆல்ஃபர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு இவர் வந்து ஆல்ஃபரோட அவர் சொல்கிறார் நீ இந்த ஊருக்குள்ளே இருக்காத நீ ஆர்மிக்கு போன ஒரு ஒரு வருஷம் ட்ரைனிங்னாங்க போய் போன வந்த உங்கள் அப்பாவுடைய பாதையில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீ வந்து இந்த ஊருக்குள்ளே இருந்து இப்படியே இருந்து குண்டுச்செட்டிகளை குதிரை ஓட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் பெரிய அதனால தான் இந்த படத்தை உங்களுக்கு சொல்கிற காரணம் இதுதான் சினிமாவில் வந்து பெரிய ஆளாகணும் பெரிய டைரக்டர் ஆகணும் பெரிய ஆகணும் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் பெரிய ஆகணும் பெரிய ஆர் டைரக்டர் ஆகணும் பெரிய எடிட்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நீ ஆசைப்படுவீங்களே ஆசைப்படக்கூடியவங்க கட்டாயம் சினிமா பரோடைஸை படத்தை பாருங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அப்படியே அட்வைஸ் பண்ணி அந்த ஆல்ஃபர்டாக சொல்வார் இந்த ஊருலேயே இருந்துக்கிட்டு அப்படியே குண்டு செட்டிகள் மாதிரி ஒரு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியிருந்தாடா நீ உடனே என்ன பண்ணு இம்மிடியேட்டாக ரோமுக்கு போ இட்டாலினுடைய தலைநகர் ரோம் ரோம் நகரம் ரோமுக்கு போ இங்கேருந்து இப்போ ட்ரெயினில் இறங்கி போய் போகிற இல்லை போயிரு போயிட்டு நீ வந்து அங்கே போய் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து பெரிய டைரக்டராகணும் நீ நிச்சயமாக பெரிய டைரக்டராக வருவென்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நீ சின்ன பையலாக இருக்கும் வந்து ஃபிலிம்களுக்கு கூடயே வாழ்ந்தவன் சினிமா தேட்டருக்கு கூடிய படங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவன் அப்படியே நான் படம் போட 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 என் பக்கத்துலேயே இருந்து நீ பார்த்தவன் ஃபிலிம் ரோல்களை வந்து அப்படியே உன் கையை வச்சியே சுற்றினவேன் இந்த திரையுலகத்து மேலே சினிமா துறை மேலே படங்கள் மேலே திரைப்படங்கள் மேலே உனக்கு எந்த அளவுக்கு வெறி இருக்குது மோகம் இருக்குது ஆசை இருக்குது அர்ப்பணிப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அதனால் உன் மனசு ஃபுல்லாக சினிமா கனவு ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் நீ வந்து பெரிய ஆளாக வருவடா சினிமாவில் உன் டேலண்ட் என்னன்றது எனக்கு தெரியும் உன் ரசனை என்னன்றது தெரியும் நீ எப்படிப்பட்ட ஆளாக வருவன்றது எனக்கு தெரியும் ஓ ரத்தத்தில் வந்து என்ன சினிமா அதனோட அணுக்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்றதுல எனக்கு தெரியும்டா அதனால் நீ போ நீ போய் பெரிய ஆளாக ஆகணும் நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ நீ இப்போ அங்கே போகிற இல்லை போன உடனே எல்லாத்தையும் மறந்துடணும் உங்கள் அம்மாவை மறந்துடணும் உன் சகோதரியை மறந்துடணும் இந்த ஊரை மறந்துடணும் இன்னும் சொல்ல போனால் என்னையே நீ மறந்துடணும் என்னை மறந்துடணும் புரியுதா என்னை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது எனக்கு கடிதம் கூட நீ எழுதக்கூடாது என்னை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடாது இந்த ஊருக்கு வரணும்னு நினைக்கூடாது உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கக்கூடாது உங்கள் அம்மாவையும் உங்கள் சிஸ்டரையும் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது எல்லாத்தையும் மறந்துடும் எல்லாத்தையும் மறந்தேனாதான் நீ பெரிய ஆளாக முடியும் இந்த ஊரையே மறந்துடும் நீ பெரிய ஆகணும் பெரிய ஆளாக நிச்சயமாக வருவே அப்படின்ற நம்பிக்கையோடு ஒன்றை நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அனுப்பிப்பார் இப்போ அவன் வந்தான் காலங்கள் ஓடிச்சு வந்து படிப்படியாக அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் பண்ணியிருப்பார்ல ஆகி அப்படியே காலப்போக்கில் ஆகி டேரக்டர் ஆகி படங்கள் வெற்றிகரமாக ஓடி அதுக்கடுத்து படங்கள் டைரக்ட் பண்ணி ஓடி அதுக்கடுத்து டைரக்ட் பண்ணி படம் ஓடி அதுக்கடுத்து டைரக்ட் பண்ணி படம் ஓடி அதுக்கடுத்து டைரக்ட் பண்ணி படம் ஓடி பல வெற்றி படங்களை கொடுத்து 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 அப்படியே இத்தாலி திரைப்பட உலகத்தினுடைய மிக உயர்ந்த இயக்குனராக அவர் ஆகிவிட்டார் செல்விட்டோர் டிவிட்டா பெரிய ஆயாச்சு ஆன பிறகு இப்போ இப்போ நான் சொன்ன மேட்டரெலாம் ஃப்ளாஷ்பேக் மேட்டர்கள் இப்போ வந்து ஒரு புகழ்பெற்ற டைரக்டர் ஆகிட்டார் ஆகி பெரிய லெவலில் இருக்கார் படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் ஊரில் இருந்து வந்து ஒரு ஃபோன் வந்து ஒரு தகவல் வருது ஆல்ஃப்ரோடோன்னு சொல்லி ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த ஆல்ஃப்ரோட்டோ தான் இவருடைய காட்ஃபாதர் இவனுடைய காட்ஃபாதர் ஒரு ஆளாகணும்னுக்காக தன்னை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்த அந்த மாமனிதன் ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் ஆல்ஃப்ரடோ அந்த சினிமா பேரடைஸோ திரையரங்கில் ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டராக இருந்து இவனுடைய சினிமா கனவை வளர்த்த மாபெரும் மனிதர் ஆல்ஃப்ரடோ இறந்து விட்டார் அந்த ஆல்ஃப்ரடோ இறந்த தகவல் இப்போ அவருக்கு கிடைக்கிது கிடைத்த பிறகு அந்த ஊருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி வாலிபன் அங்கே வந்தது அது பிறகு ஊர் பக்கமே போகலை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து இப்போ இப்போ மாதிரி செல்ஃபோனு இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன் வசதி இல்லை அந்த காலத்தில் இல்லை இல்லை நைன்டீன் எயிட்டி எயிட்டில் என்ன இருக்கும் அதனால் இப்போ வந்து அந்த ஊருக்கு போகிறார் அந்த ஊருக்கு இப்போ புகழ்பெற்ற இயக்குனராக போகிறார் இது ஆல்ஃபரோட என்ன நினைச்சாரோ அதை மாதிரி டாட்டா என்ற அந்த சிறுவன் வாலிபனாக வளர்ந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போய் உன்னதமான இயக்குனர் பே ஆகி புகழ் இதெல்லாம் வாங்கியாச்சு இப்போ ஊருக்கு போகிறாரு ஊருக்கு போய் அங்கே போன இடத்துல ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னா அந்த ஆல்ஃபர்டோனுடைய இறுதிச் சடங்குகள் அப்படின்ட்டுருக்குள்ள அந்த இறுதிச் சடங்கு நடக்குது அந்த ப்ரொஜெக்டர் ஆப்பரேட்டராக இருந்த ஆல்ஃபர்டோனுடைய இறுதிச் சடங்கு நடக்குது அந்த இறுதிச் சடங்குல அப்படியே அந்த ஊர் மனிதர்கள்லாம் அப்படியே கலந்து போவாங்க இல்லையா அதில் இவரும் கலந்து போகிறாரு கலந்து போகிறாரு அந்த இறுதிச் சடங்கு முடியுது முடிஞ்ச பிறகு அந்த திரையரங்குக்கு தன்னுடைய கனவை வளர்த்த அந்த திரையரங்கு அப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தா அந்த திரையரங்கை அப்படி இடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹவுசிங் காம்ப்ளெக்ஸு அப்படி வீடுகள்லாம் வருது இல்லையா அதில் இல்லாட்டினா ஏதாவது அலுவலகங்கள்லாம் வருது இல்லை திரையரங்கு அப்படி இடிக்கிறாங்கல்ல நம்ம சென்னையில் எவ்வளோ திரையரங்குகளை பார்த்துட்டோம் எவ்வளவு திரையரங்குகள் எவ்வளோ திரையரங்குகள் காணாமல் போச்சு அண்ணா சாலைகளும் அவுட்டோட்ட எவ்வளோ திரையரங்கள் இருந்துச்சு அந்த திரையரங்குலாம் இப்போ எங்கே அப்படி எவ்வளோ திரையரங்குகள் கண் முன்னாடி காணாமல் போயிருக்கலையா அதை மாதிரி அந்த திரையரங்கையும் சினிமா பேரடைஸோ என்ற அந்த திரையரங்கை இப்போ இடிக்கிறாங்க இவர் கண் முன்னாடி அதை அப்படியே இடிக்கிறாங்க இடிக்கிறாங்க காலப்போக்கில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் வளர்ச்சி அப்படிலாம் வரும்போது இனிமேல் இந்த திரையரங்கு தேவையில்லை அதை வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸாக இது பண்ணி அலுவலகங்களோ வீடுகளோ அப்படியே நிறையா ஆஃபீஸ்கள் நிறையா வந்து கடைகள் நிறையா வந்து வணிக வளாகமாகி அப்படின்ற மாதிரி காலப்போக்கில் எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி அங்கேயும் நடக்குது அப்படியே அதை இடிஞ்சு அப்படியே விழுகுது அந்த திரையரங்கத்தினுடைய அந்த சிமெண்ட் எல்லாமே கட்டிடங்கள் எல்லாமே தகர்ந்து அப்படியே புல்டோசரை வச்சு இடிச்சுன்றாங்கல்ல அப்படி இடித்து கீழே விழும்போது அப்படி புல 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 போலன்னு கண்ணீர் இவருடைய கண்ணீர் அப்படி கண்ணீர் வருது அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே பார்க்குறாரு நம்ம சின்ன பையனாக இருக்கும் போது நம்முடைய வந்து சினிமா கனவை வளர்த்த மாபெரும் கட்டிடம் இது இது வரும் திரையரங்கு மட்டுமா இன்றைக்கி புகழ்பெற்ற இயக்குனர் நான் இருக்கேன் அப்படின்னா இந்த இயக்குனர் அங்கியை நான் அணிவதற்கும் பேர் புகழ் வாங்குவதற்கும் உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனராக நான் ஆவதற்கும் மூல காரணமாக இருந்தது இந்த திரையரங்கமும் இந்த திரையரங்கில் திரையிடப்பட்ட அருமையான திரைப்படங்களும் அதான காரணம் எல்லாம் சேர்ந்து தானே என்னை உருவாக்குச்சு இந்த திரையரங்குக்கு நான் எந்த அளவுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன் அப்படி நினச்சி அப்படியே கண்ணீர் விட்டு அழுதார் அழுத பிறகு அந்த ஆல்ஃபர்டோனுடைய ஒய்ஃப் அவங்களை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போகும்போது வே சின்ன பையனாக இருக்கும்போது அந்த ப திரையரங்கில் போகும்போது இந்த அந்த கிறிஸ்டியன்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ஊர் அது அதனால் எப்படின்னா கொஞ்சம் படங்கள் அந்த சிக்ஸியான சீன்ஸு அது மாதிரி மாற்றர்கள்லாம் வரும்ல அதெல்லாம் வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் ஃபாதர் வந்து ஒருத்தர் வந்து அப்படியே படத்தை பார்ப்பார் படத்தை பார்த்துட்டு அந்த ஆபாசமான காட்சிகள் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அது முதலே அவர் மட்டும் ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு பார்த்துட்டு அதெல்லாம் கட் பண்ண சொல்லிடுவார் ரிமூவ் பண்ண சொல்லிடுவார் ஏன்னா பொதுமக்கள் பார்க்கும்போது இந்த சீனெலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை அது ஆல்ஃபரோட நீக்கி நீக்கி ஒரு சின்ன சின்ன சுருள் சுருளாக அப்படியே வச்சுருப்பார் இவன் ஸ்கூலில் படிக்கிற பையனாக இருக்கும்போது அவன் சின்ன பையனாக இருக்கும்போது போய் கேட்பான் இது என்ன தனித்தனியாக சுருளாக இருக்குது நீங்கள் கூட இந்த சினிமா ப்ரேஸ் வந்து போஸ்டர் இந்த மாதிரி இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு ஃப்ரீமை இருக்க மாதிரி இருக்கும் அந்த விளம்பரத்தில் எல்லா விளம்பரத்துலையுமே அதை யூஸ் பண்ணுவாங்க அது அவன் அப்படியே அந்த எடுத்து பார்ப்பான் இது என்னன்னு கேட்பான் அப்போ அவர் சொல்லிட்டா இல்லை இல்லை இது இது இப்போ இப்போ நீ பார்க்க வேண்டாம் அது எல்லாமே அந்த சுருள் அதை எனக்கு வேணும் அப்படின்வான் அந்த இப்போ உனக்கு கொடுக்க முடியாது உனக்கு ஒரு ஒரு காலம் வரும் ஒரு காலத்தில் ஒரு டைமில் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அந்த டைமில் உனக்கு நான் இதை தருவேன் உனக்காக நான் வச்சுருக்கேன் உனக்கு நான் தருவேன் அப்படின்ற மாதிரி அப்போ அவர் சொல்லியிருப்பார் இப்போ ஆல்ஃபர்ட்டை இறந்துட்டார் இப்போ அவங்க ஒய்ஃபை போய் பார்த்த பிறகு ஒய்ஃபுக்கிட்ட சாரு வந்து எப்போவது என்னை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்காரா பையனாக இருந்து இப்போ வாலிபனாக இப்போ முதியவராக போர்வற்றை இயக்குனராக இருக்கக்கூடிய செல்வோட்டோர் டிபிட்டா கேட்பார் கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க உன்னை பற்றி எப்பவுமே பேசுவார் எப்போவுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் உன்னை பற்றி பத்திரிகையில் வந்து அப்படியே நீ டேரெக் பண்ணக்கூடிய படங்களை பற்றியெல்லாம் வரும்போதெல்லாம் ரொம்ப பெருமைப்படுவார் உன்னுடைய பேட்டிகள்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படியே நான் என் பையன் எப்படி வளர்ந்துட்டான் பார்த்தியா என் பக்கத்துலேயே வளர்ந்த சின்ன பையன் வந்து இப்போ எந்த அளவுக்கு பெரிய பாப்புலர் ஃபிகராகிட்டான் பார்த்தியா உலக புகழே இயக்குநர் ஆகிட்டானே இவன் இப்படி வருவான்றது எனக்கு நல்லா தெரியும் அப்போவே தெரியும் தெரிஞ்சுதான் ரூமுக்கே அனுப்பி வச்சேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இன்னும் சொல்லப்போனால் அந்த காதல் மேட்ரு அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படி இப்படின்ற ஒரு மேட்ரு வந்து அதை நடக்காமல் போனது கூட காரணம் அதுதான் அது பின்ன பின்னாடி தான் தெரியும் அசிட்டிசன் என்ன அந்த பொண்ணுக்கிட்ட கூட்டு அப்படியே சும்மா இங்கே அவன் பெரிய ஆளாக வர வேண்டியவன் புகழ்பெற்ற இயக்குநராக வர வேண்டியவன் ரோமில் போய் அவங்க கிட்டத்தட்ட பாப்புலர் ஆக போகிறவன் அவன் வந்து இந்த காதல் இந்த மாதிரி மேட்டர்லாம் சிக்கிக்கிட்டு இப்படிலாம் ஆனால் அவன் பெரிய ஆளாக வரவே முடியாது அதனால் செய்து ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வேண்டிய ஒருத்தனை வந்து வாழ்க்கையை வந்து நீ கெடுத்துடாத காதலுன்ற ஒரு மேட்டரை கொண்டு வந்து கெடுத்துடாத ப்ளீஸ் உங்கள் அப்பா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போகிறார்ல அப்படியே நீ போயிரு அவனுக்கு குட் பை சொல்லிடு அந்த காதலுக்கு குட் பை சொல்லிடு அது வேண்டாம் நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணவே அனுப்பிவிட்டுருப்பார் அது பின்னாடி தான் தெரியும் அது அதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க இது மாதிரி பத்திரிகையில் வரக்கூடிய பேட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர் என் பையன் அளவுக்கு பாப்புலர் ஃபீல் ஆகிட்டான் எந்தளவுக்கு புகழ் பெற்றுட்டான் இப்படி இப்போ ஒரு டைரக்டராக புகழ் பெற்ற ஆளாக வருவான்றது எனக்கு தெரியும் அப்படின்லாம் நினச்சி ரொம்ப பெருமைப்படுவார் உன்னை பற்றி பேசாத நாளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு ஒரு சின்ன பாக்ஸுக்கு கொண்டு வந்து ஃபிலிம் கேன்னு சொல்கிறோம்ல அது கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க இது வந்து சார் வந்து நான் இறந்து போன பிறகு அவனுக்கு உடனே தகவல் கொடு தகவல் கொடுத்த பிறகு நிச்சயமாக வருவான் அவன் வரும்போது நான் அவன்கிட்ட இதை கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபிலிம் கேனை கொடுப்பாப்பில் அந்த ஃபிலிம்கேனை வாங்கிக்கிட்டு அப்படியே தன்னுடைய சொந்த ஊரான அந்த ஊர்கிட்ட வந்து விடைபெற்றுக்கிட்டு ரோமுக்கு மறுபடியும் அந்த டைரக்டர் வந்து வருவார் வந்து அவருடைய அலுவலகத்தில் ஒரு தனியாக ஒரு ப்ரொஜெக்ஷன் ரூம் இருக்கும் அந்த ப்ரொஜெக்டரில் போட்டுவிட்டு அந்த கொண்டு வந்த அது என்னென்னா இந்த சின்ன பையனாக இருக்கும்போது கேட்கும்போது தனித்தனி சின்ன சின்ன ரோலை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தார்ல அதை உனக்கு அப்படி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு வச்சிருப்பார் வச்சு அவளை கொடுத்துருது அப்படின்னு அது அப்படியே அந்த 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 சின்ன சின்ன ரோல்களாக இருக்கும் அது ஃபுல்லாக இணைச்சி அப்படியே ப்ரொஜெக்டரில் அப்படியே ஓட விடுவார் ஸ்க்ரீனில் அப்படியே படம் ஓடிக்கிட்டே இருக்கும் படம் அதோட முடிஞ்சிடும் இதுதான் சினிமா பேரடைஸோ திரைப்படத்தினுடைய கதை ஓகேயா நான் ரசித்து நான் மதித்து மரியாதை கொடுத்து பார்த்த இந்த திரைப்படத்தை அதனுடைய முழு கதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இது கிட்டத்தட்ட நான் சொன்னதே உங்களுக்கு படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும் இருந்தால் கூட அந்த படத்தை பாருங்கள் நீங்கள் வாய்ப்புகள் கிடச்சி அந்த படத்தை பாருங்கள் இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது படம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பொதுவாக எப்படின்னா வாழ்க்கையில் வந்து இதை மாதிரி வெற்றி பெற்றான்ற மாதிரி படத்தை பண்ணுங்கள் படம் பண்ணிங்கன்னா படம் ஓடும் அதாவது திரையுலகத்தில் வந்து இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி கூட நிறைய பேர் படம் எடுக்கிறீங்க இல்லையா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது எந்த இண்டஸ்ட்ரி வச்சு படம் எடுத்தால் கூட இதில் வந்து வெற்றி பெற்றான்ற மாதிரி வருது இல்லை வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெற்றான் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறாங்களே அதை மாதிரி ஒரு மனிதன் ஒரு இளைஞனோ ஒரு இளம் பெண்ணோ யார் வேணாலும் இருக்கட்டும் அந்த வாழ்க்கையில் தாங்கள் நுழைந்த அந்த துறையில் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிங்கன்னா வரும் இதில் இப்போ இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த வாலிபனாக இருக்கக்கூடிய செல்வட்டோர் டிபிட்டா ரோமுக்கு வந்து அப்படியே படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெற்று உன்னதமான இயக்குனராகி உலக இயக்குனர் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்கல்ல அதை மாதிரி வெற்றி பெற்றான் அல்லது வெற்றி பெற்றால் அப்படின்ற மாதிரி படத்தை பண்ணோம்னா படம் ஓடும் உதாரணத்துக்கு இப்போ வந்து இப்போ சாரன் வந்து மாயக்கண்ணாடின்னு ஒரு படம் பண்ணார்ல அந்த மாயக்கண்ணாடி படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை ஓடாத காரணம் என்ன அதில் வந்து கதாநாயகன் வெற்றி பெறலை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பெரியால் ஆகணும் புகழ் பெறணும் ஆகணும் அப்படி இப்படின்னு ஒரு சலூனில் பண்ணக்கூடிய ஒரு இளைஞன் வந்து மனசுக்குள்ளே ஆசைப்பட்றான் அவனால் வந்து வெற்றி பெற முடியலை அந்த வெற்றி பெற முடியலை அப்படின்ற மாதிரி காமிச்சோம்னா நம்ம மக்களுக்கு பிடிக்காது யதார்த்த வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறது தோல்வி பெடுறது எல்லாமே இருக்கும் தோல்வியும் அடைவோம் அப்படியே வாழ்க்கையில் வந்து அப்படியே நினச்சவங்களாம் எல்லாருமே வெற்றி பெற்றுறது போகிறது தோல்வி கூட கிடைக்கும் நம்ம நினச்ச அந்த கோலை கூட அடையாமல் போயிடலாம் ஒரு உன்னதமான இடத்துக்கு நம்ம வரணும்னு நினைப்போம் அதை அடையாமல் கூட போயிடலாம் அதெல்லாம் அடுத்த மாட்டு இருந்தால் கூட படங்களில் வந்து வெற்றி பெற்றான் அப்படின்ற மாதிரி காமிச்சோம்னா அந்த படம் டெஃபனெட்டாக ஓடும் வெற்றி வெற்றி படமாக அமையும் அதனால் கண்ணாடி படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாமல் போனதற்கு காரணம் அந்த கதாநாயகன் தன்னுடைய இலக்கில் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லி காமிச்சது தான் ஒரு காரணம் அதனால் படம் பண்ணணும் யாராக இருந்தாலும் இதில் ரெண்டு விஷயம் படம் பண்ணுறதுன்னு ஒன்று இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா இந்த ஊரையே மறந்து உறவினர்களையே மறந்து சொந்தங்களையே மறந்து நண்பர்களே மறந்து அனைவரையும் மறந்து எல்லாரையும் மறந்து அப்படி போனால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வெற்றி பெற நம்ம நம்ம மத்தியிலே கூட இங்கே நம்ம பாப்புலர் ஃபிகராக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகராக இருக்கக்கூடியவங்க மிகச்சிறந்த நடிகாக இருக்கக்கூடியவங்க பெரிய டைரெக்டராக இருக்கக்கூடியவங்க பல பெரிய தயாரிப்பாளர் இருக்கிறவங்க பெரிய கேமராமேனாக இருக்கவங்க இது மாதிரி அவங்களுக்கும் இதை மாதிரி பெரிய தியாகங்கள்லாம் நிறைய இருக்கும் உறவுகளெல்லாம் மறந்துருப்பாங்க ஊரெல்லாம் மறந்துருப்பாங்க பல பேர் வந்து பெரிய பொசிஷன் வந்திருப்பாங்க பல பேர் பத்திரிகை போய்ட்டெலாம் படிக்கிறோம்ல நான் வந்து இதாகிடுச்சியாக நான் இந்த நான் வெற்றி பெற்று பட்டியெல்லாம் படத்தை பண்ணேன் ஆனால் அந்த படத்தை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா இல்லை என்னை உருவாக்குனவர் எங்கள் அப்பா ஆனால் எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா வந்து என்னை சினிமா கனவை ஊன்றுனவர் அவர் தான் ஆனால் அந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்புனா அவருக்கு இல்லாமல் போச்சு அதுக்காக நான் கண்ணீர் விடுறேன் அப்படின்றால்தான் சொல்லுவாங்கல்ல இதை மாதிரி நமக்கு மத்தியிலையும் இந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரத்தை போலவே இதே மாதிரி பல சோதனைகள் இதெல்லாம் தாண்டி பல உறவினர்கள்லாம் உறவுகளையெல்லாம் இழந்து அப்படி ஊருக்கு போகாமல் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஊருக்கே போகாமல் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஊருக்கே போகாமல் எவ்வளோ பெரிய விஷயம் இப்படிப்பட்ட தியாகங்கள்லாம் தாண்டி ஆனால் இவ்வளோ தியாகங்கள்லாம் தாண்டி தான் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அதனால் இப்போ நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கூட இதை மாதிரி பல தியாகங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும் பல விஷயங்கள் லூஸ் பண்ண வேண்டியிருக்கும் பல சொந்தங்களையெல்லாம் கூட பார்க்க முடியாமல் இருக்கலாம் இந்த படத்தில் வரக்கூடிய இப்படி காதலியவே இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அதேமாரி உங்கள் வாழ்க்கையிலும் கூட அப்படியே ஆகலாம் இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்றது ஒன்று அதுக்கு பிறகு இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கதை எடுக்கிறது அப்படின்ல கதை எடுக்கும்போது மேக்சிமம் வெற்றி பெற்றான் வெற்றி பெறுவாள் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் படம் பண்ணிங்கன்னா படம் வெற்றிகரமாக ஓடும் அப்படின்ட்டு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை கூறினேன்